ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் நம்முடைய மனதிலே எழுகின்ற சந்தேகமாக இருக்கிறது. எப்படி நான் என்னுடைய வாழ்விலே முன்னேற்றமான அனுபவங்களை சந்தித்து கொள்வது, சந்தித்து கொள்வேனா என்கின்ற பல கேள்விக்குறிகள் நம்முடைய வாழ்விலே வந்து செல்லுகின்றன. எத்தனை நிந்தனை நிரந்தரம் இல்லை என்று கடவுள் சொல்லுகிறார். நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்று கடவுள் வாக்குறுதி தந்தவராக இருக்கின்றார். யோபியினுடைய சரித்திரத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் அந்த சரித்திரம் நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை அதுவாக இருக்கிறது. கடவுளை நேசித்தது நிமித்தமாக தன்னுடைய மனைவியை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது, சொத்துக்களை ஆஸ்திகளை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது, நண்பர்களை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இருந்தாலும் கடவுளை பின்வாங்காதபடிக்கு உறுதியாக கடவுளின் நம்பிக்கையாக இருந்தது நிமித்தமாக இழந்து போன அனைத்தையும் தன்னுடைய வாழ்விலே திரும்ப பெற்றார். நாமும் கூட நம்முடைய வாழ்விலே முழு விசுவாசத்தோடு, ஒருவேளை வாழ்விலே இயலாமையான அனுபவங்கள் இருந்தாலும் அதன் சூழலிலும் கடவுள் என்னை தாங்குவார், இல்லாத நிலையிலிருந்து கடவுள் என்னை உயர்த்துவார் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நாம் இழந்ததை திரும்ப கடவுள் தருகின்றவராக காணப்படுவார். 6வது பாடல், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 அதனுடைய 8வது வசனம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று. தொடர்ந்து நாம் விசுவாசத்தோடு மகிழ்வோடு ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். Yeah.
கத்திரனுக்காய் மலைகளை உயர்ப்பான் என்று சொன்ன பாருங்கள்.